நம்ம பார்க்க போகிறது யூடியூப் சேனல் வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவை. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து youtube.com www.youtube.com அப்படின்னு சொல்லி போயிட்டு உங்களுடைய ஐடியில் போயிடுங்க. உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல, இங்கே தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல மை சேனல் அப்படின்னு இருக்கும். அந்த மை சேனலை கிளிக் பண்ணுங்கள். மை சேனலை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் வரும். ஏற்கனவே என்னுடைய பேரில் இருக்கிறதுனால அவங்க பேர் காமிக்குது. இந்த இடத்துல உங்களோட சேனல் பேர் வந்து கொடுக்கணும். சேனல் பேர் நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேரை கொடுங்க. நான் இங்கே வந்து தமிழ் வானம் அப்படின்னு தரேன். உங்களுக்கு பிடிச்ச பேரில் நீங்கள் எந்த பேரில் வந்து சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரில் சேனல் ஆரம்பிச்சிங்க. உங்கள் நேமை கொடுத்துட்டு கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுங்க. சேனல் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த நேமில் இங்கே வந்துடுச்சு, சேனல் வந்திருக்கு. எடிட் லேஅவுட் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நாம் வந்த அந்த சேனலுடைய அந்த ஃபுல் வியூ வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வீடியோ மேனேஜர் அப்படின்னு இருக்குது. அந்த வீடியோ மேனேஜர் உள்ளே போங்க. வீடியோ மேனேஜருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ஒரு சேனல் அப்படின்னு ஒரு டிஸ்பிளேயில் இருக்குது, அந்த சேனலை கிளிக் பண்ணுங்கள். சேனலுக்கு உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே வெரிஃபிகேஷன் கேட்குது. இந்த வெரிஃபிகேஷன் வந்து நம்மளோட சேனல் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களை கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள், இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அந்த வெரிஃபிகேஷன் நம்பர் இங்கே கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் வந்து வெரிஃபை ஆகிடும். இந்த இடத்துல வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறமா அப்லோட் டிஃபால்ட் அந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல பப்ளிக்னு இருக்குது, அது அப்படியே இருக்கலாம். இல்லை தற்போதைக்கு நமக்கு தேவையில்லை, உடனே பப்ளிக் தேவையில்லை நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ப்ரைவேட்டுக்கு மாற்றிக்கலாம். ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டு உங்களோட ஒர்க்கை எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக போய்ட்டு நீங்கள் பப்ளிக்கில் கொடுத்துக்கலாம். கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் செய்ய போகிறீங்க, அதாவது காமெடி செய்ய போகிறீங்களா, எஜுகேஷன் சம்மந்தமாக சொல்ல போகிறீங்களா, இல்லை கேமிங் எதாவது சொல்ல போகிறீங்களா, அல்லது மியூசிக் பண்ண போகிறீங்களா, எது செய்ய போகிறீங்களோ அந்த கேட்டகரியை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேனலோட டைட்டில், அது ரொம்ப முக்கியம். இந்த டைட்டில் இங்கே கொடுக்குறத நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அந்த டைட்டில் வந்து இங்கே கொடுங்க. உதாரணத்துக்கு வந்து யூடியூப் சேனல் நீங்கள் தயாரிக்க போகிறீங்க, யூடியூப் சேனல் உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த யூடியூப் சேனல், ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வந்து கொடுங்க. நீங்கள் என்னென்ன கண்டென்ட் உள்ளே சொல்கிறீங்கன்ற சின்ன சுருக்கமாக வந்து ஒரு விவரத்தை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. டேக் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல டேக் கொடுங்க, அதுவும் ஹெட்டிங் சிமிலர் டு ஹெட் டைட்டில் தான் அது. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நேரடியாக வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போகலாம். சேவ் கொடுத்ததுக்கப்புறமா சேனல் வந்து ஒரு 50% to 60% ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டில் உள்ளே போங்க. டேஷ்போர்டு உள்ளே போனீங்கன்னாவே வியூ சேனல் அப்படின்னு கொடுங்க. வியூ சேனல் இங்கே வந்துடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது. வியூ சேனல் உள்ளே போனதுக்கப்புறமா இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட சேனல் எல்லாமே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ஹோமு, வீடியோ, பிளேலிஸ்ட்டு, சேனல்ஸு, டிஸ்கஷன், அபவுட் எல்லாமே வந்திருக்கு. இந்த அபவுட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா அபவுட்டில் உங்களை பற்றி டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல கண்ட்ரி கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களை இமெயில் ஐடியை கொடுத்து வெரிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. அப்புறம் லிங்க், இந்த இடத்துல லிங்க்ன்றது நீங்கள் பிளாக் வெப்சைட் தான் வச்சுருந்தீங்க, பிளாக் வச்சுருந்தீங்க அல்லது யூடியூப், உங்களோட லிங்க்கு அந்த யூஆர்எல் லிங்க் எடுத்து இங்கே கொடுக்கணும். இங்கே ஆட் கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் லிங்க் எடுத்து இந்த இடத்துல கொடுங்க. இப்போ பிளாகோட யூஆர்எல் லிங்க் இங்கே கொடுங்க அல்லது யூடியூபோட யூஆர்எல் லிங்க் இங்கே கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் டிஸ்பிளேயில் வரும். இந்த இடத்துல வந்து உங்கள் டிஸ்பிளேயில் வரும். அங்கே யாராவது நம்ம சேனலுக்குள்ளே வந்து அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்மளோட வெப்சைட்டை அவங்களும் பார்ப்பாங்க, அதுக்கு நாம் ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியும். இந்த வீடியோஸில் நீங்கள் என்னென்ன வீடியோலாம் பண்ணுறீங்களோ அந்த வீடியோலாம் அந்த வீடியோ கீழே வரும். எந்த நேமில் கொடுக்குறீங்க, பிளேலிஸ்ட்டு,
இப்போ நான் சொன்ன அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிங்களே அந்த பிளேலிஸ்ட்டு கீழே இதெல்லாம் வரும். இதுதான் வந்து ஹோம் பேஜ், உங்களுடைய ஹோம் பேஜ். இதில் நம்ம அடுத்தது இந்த ஹோம் பேஜ் எல்லாம் ரெடியானது கிட்டத்தட்ட ஒரு 70% நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்கள் லோகோவை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பென்சில் மாதிரி இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் சேனல் லோகோ அப்படின்னு கேட்குது. நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணனால எடிட் சொல்லி கேட்குது. எடிட்டுக்கு உள்ளே போங்கன்னா, எடிட்டுக்கு உள்ளே போயிட்டு உங்களுடைய இந்த இடத்துல சேனல் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேனல் நேம் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அப்லோட் ஃபோட்டோன்னு வருது பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி, ஏன்னா இங்கே லோகோ கொடுக்க போகிறீங்க. அந்த லோகோ வந்து உங்களுடைய லோகோவாக இருக்கலாம் அல்லது உங்கள் சேனலுடைய லோகோவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய சேனல் வரும். இந்த இடத்துல அந்த லோகோ வந்து நிற்கும். அதுக்கடுத்தது இந்த இடத்துல வாங்க, இது வந்து சேனல் லோகோவை சேஞ்ச் பண்ணுற இடம். இந்த இடத்துல சேனல் ஆர்ட் இந்த ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், இங்கே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது. இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் சேனல் ஆர்ட் உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்குது. உங்களோட ஃபோட்டோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது இங்கே வரும், நம்ம வைக்காதனால இந்த இடத்துல இல்லை. கேலரி உள்ளே போனீங்கன்னா இங்கே இவங்களே வந்து டிஃபால்ட்டாக நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது தேவையாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இது தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் வேணும்னா இந்த டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்க்டாப் வியூ, டிவி வியூ, மொபைல் வியூ எல்லாமே இங்கே வருது. இதுக்கப்புறம் நீங்கள் இதை செலக்ட் அப்படின்னு கொடுங்க. செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது பாருங்கள், இதுதான் சேனல் ஆர்ட். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த சேனலோட படம் வந்து ஆர்ட்டோட படம் வந்து இங்கே வருது. இதை மாற்றணுனாலும் திரும்ப நீங்கள் உள்ளே போய்ட்டு எடிட் பண்ணி மாற்றிக்கலாம், இல்லை தேவையில்லான்னு சொன்னாலும் இதை விட்டுடலாம். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல லோகோ கொடுத்துட்றீங்க, இந்த இடத்துல உங்களுடைய சேனல் ஆர்ட் கொடுக்குறீங்க, இங்கே ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்துச்சு, வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம், எல்லா வேலையும் முடிஞ்சு சேனல் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம வீடியோவை இதில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். தேங்க்ஸ்.